அம்புலி மாமா கதைகள். படையை விரட்டிய பாட்டு. வேலை நாட்டுல ஒரு தம்பதிகளுக்கு மனமாகி பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்தப்போ அந்த குழந்தை எல்லா குழந்தைகளை போல குவா குவான்னு கத்தாம பயங்கர கட்டை குரல்ல கத்துனது. அதை கேட்ட அதோட தாய் தந்தையர் அதிர்ந்து போனாங்க. அவனோட குரலை கேட்ட அந்த ஊரார் அவனுக்கு மகிஷ கண்டன்னு பேரிட்டாங்க. மகிஷம்னா எருமை, கண்டம்னா குரல்ங்கிறது பொருள். 5 வயதானோன்னு மகிஷ கண்டனை அவனோட தந்தை உள்ளூர் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தாரு. முதல் நாள்லயே அவனோட குரலை கேட்ட வகுப்பு மாணவர்கள் பயந்து நடுநடுங்கினாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு காய்ச்சலே வந்துட்டு ஆசிரியராலையும் அவனோட குரலை கேட்டு சகிச்சுக்கவே முடியல. அதனால அவர் மகிஷகண்டனோட தந்தையை கூப்பிட்டு, நாளையிலிருந்து உன்னோட மகனை பள்ளிக்கு அனுப்பாத, மாணவர்கள் அவனோட குரலை கேட்டு நடுங்கி ஓடுறாங்க, அவன் இங்க படிக்க வந்தா பள்ளிக்கு ஒரு மாணவன் கூட வரமாட்டான், பிறகு பள்ளிக்கூடத்தையே மூடிட வேண்டி வரும், என்னோட உத்தியோகமும் போயிடும்னு கெஞ்சாத குறையா சொன்னாரு. மகிஷகண்டனை மறுநாள்ல இருந்து அவனோட தந்தை பள்ளிக்கு அனுப்பல. அவனை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அந்த ஊருக்கு யோகானந்தருங்கிற சன்னியாசி வந்தாரு. அவர்கிட்ட அவனோட மகனை அழைச்சிட்டு போய், சுவாமி, இவன் என்னோட ஒரே அருமை மகன் மகிஷகண்டன், அவனுக்கு சகிக்க முடியாத குரலை கடவுள் கொடுத்துட்டாரு, பள்ளிக்கூடத்துல இவனை சேர்க்க முடியல, நீங்க தான் இவனுக்கு வழிகாட்டணும்னு சொன்னாரு. நீங்க தான் இவனுக்கு வழிகாட்டணும்னு சொன்னான். யோகானந்தரும் மகிஷகண்டனோட கைரேகை பார்த்துட்டு, இவனுக்கு 20வது வயதுல நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, இவனோட பாட்டால ஒரு மாபெரும் திருப்பமே நாட்டில் நடக்க போகுது, இவனுக்கு அப்போ ஏராளமா பணம் கிடைக்கும்னு சொன்னாரு. இதை கேட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவன் மகிஷகண்டனை அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். சில நாட்கள் போனுச்சு. பாட்டு சொல்லி கொடுத்து இசைத்துறையில அவனை முன்னுக்கு கொண்டு வரலான்னு நினைச்சு அவனோட தந்தை பிரபல சங்கீத வித்வான் கிட்ட போனான். அவர்கிட்ட, ஐயா, இவனுக்கு இசை பயிற்சி கொடுங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொன்னான். அந்த சங்கீத வித்வானும் ஹம்சத்வனி ராகத்துல வாதாபி கணபதிங்கிற கீர்த்தனைய பாடி காட்டி, எங்கே இதை நீ பாடி காட்டுன்னு சொன்னாரு. மகிஷகண்டன் தன்னோட குரல்ல வான்னு ஆரம்பிக்கிறப்பவே பாகவதர் அந்த குரலை கேட்டு சகிச்சுக்க முடியாம தன்னோட காதுகளை பொத்திக்கிட்டாரு. பாகவதர் தனக்கு வந்த கண்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சாரு. அவருக்கு ஒரு வழியும் தோணுச்சு. உடனே அவர் மகிஷகண்டன் கிட்ட இனி பாட வேண்டாம்னு சொல்லிட்டு அவனோட தந்தை கிட்ட, பையனோட குரல் பிரமாதமா இருக்கு, இவனுக்கு நான் கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இவன் மன்னனோட தர்பார்ல பாடினா நல்ல பரிசுகள் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டு தப்பிச்சுக்கிட்டாரு. பாகவதர் ஏன் அப்படி சொன்னாருன்னு மகிஷகண்டனோட தந்தைக்கு புரிஞ்சிட்டு அவன் தன்னோட மகன் கிட்ட, உன்னோட குரல் இன்னும் மெருகுபெற நீ கொஞ்ச நாட்கள் தனியா ஒரு இடத்துல உட்காந்து சாதகம் செய்ய, அதுக்கு காடுதான் ஏத்த இடம், ஒரு வார சாதகத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வா, உன்ன அரசனோட தர்பாருக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னான். மகிஷகண்டனும் தன்னோட தந்தையோட சொல்படி காட்டுக்கு போனான். அங்க அவன் ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு பாட ஆரம்பிச்சான். அப்போ மூலிகைகளை பறிச்சிட்டு வர வந்த வைத்தியர் ஏகாம்பரம் மகிஷகண்டனை பார்த்து, ஓ, நீயா பாடின, யாரோ கந்தர்வன் தான் இங்க வந்து பாடிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன், இவ்வளவு குரல்வளம் கொண்ட நீ இப்பவே கிளம்பி போய் அரசனோட தர்பார்ல பாடி பரிசுகள் வாங்கிக்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு மகிஷகண்டன் உடனே தலைநகருக்கு கிளம்பினான். அப்போ அந்த நாட்டு மன்னன் ஒரு பெரிய சங்கடத்துல இருந்தான். அண்டை நாட்டு மன்னன் படையெடுத்து வராங்கிற செய்தி அவனை கலங்க வச்சுது. அவன் தன்னோட சேனாதிபதி கிட்ட கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு காவலாளி வந்து, அரசே, உங்களை பார்க்க மகிஷகண்டன்கிற பாடகர் வந்திருக்காரு, இங்கே அழைச்சிட்டு வரலாமான்னு கேட்டான். மன்னனும் சரின்னு தலையாட்டினோன்னு மகிஷகண்டன் மன்னன் முன்னாடி வந்து வணங்கினான். பிறகு அவன் பாட ஆரம்பிச்சோன்ன மன்னன் பயந்து போனான். இடி மாதிரி அந்த குரலை கேட்டு அண்டை நாட்டு மன்னன் தான் தன்னோட அரண்மனையை தாக்குறானோனு நினைச்சு நடுங்கினான். ஆனா சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த பேரொலிய உண்டாக்கியது மகிஷகண்டன் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் மகிஷகண்டனோட நாக்க அறுத்து எரியும்படி தன்னோட சேனாதிபதி கிட்ட சொன்னான். ஆனா மறுநிமிஷமே தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டு, இவனை நம்ம நாட்டுல வடபகுதியில உள்ள காட்டுல கொண்டு போய் விட்டுடு, அங்க உள்ள ராட்சசன் இவனை கொன்னு விழுங்கிடுவான்னு சொன்னான். சேனாதிபதியும் சில வீரர்களோட மகிஷகண்டனை காட்டுல போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போதான் மகிஷகண்டனுக்கு தன்னோட குரல் இனிமையானது இல்லைன்னு அதை கேட்டு எல்லோரும் பயந்து ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுது.
அப்படின்னா ராட்சசன் தன்னை பிடிக்க வந்தா தன்னோட குரலால அவனை பயமுறுத்தி விரட்டிடலான்னு அவன் தீர்மானிச்சான். அப்போ அங்க வந்த ராட்சசன் மகிஷகண்டனோட பக்கம் வந்து நின்னு, ஆ உயிருள்ள மனிதனா, இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டைதான், இவனை ஒரே விழுங்குல விழுங்கிடுறேன்னு அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். மகிஷகண்டனோ கொஞ்சமும் பயப்படாம சத்தமான குரல்ல பாட ஆரம்பிச்சான். அதை கேட்டு ராட்சசன் திடுக்கிட்டு தன்னோட காதுகளை புத்திக்கிட்டான். மகிஷகண்டனோ தொடர்ந்து பாடணும்னு ராட்சசனும் பாட்டை நிறுத்து, தலைவேதனையா இருக்குன்னு கத்தினான். மகிஷகண்டனோ பாடுறத நிறுத்தவே இல்லை, விடாம பாடிக்கிட்டே இருந்தான். அதை ராட்சசனால கேட்கவே முடியல, அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சான். மகிஷகண்டனும் பாடிக்கிட்டே அவனை துரத்திக்கிட்டு போனான். இந்த சமயத்துலதான் அண்டை நாட்டு மன்னன் தன்னோட படையோட அந்த வழியா வந்துகிட்டு இருந்தான். அந்த படை மகிஷகண்டனோட பாட்டை கேட்டு பயந்து சிதறி நாலா பக்கமும் ஓடுனுது. ஒரு ராட்சசன் வேற ஓடி வரத பார்த்த அண்டை நாட்டு மன்னன் தப்பினா போதும்னு அங்கிருந்து ஓடி போயிட்டான். ராட்சசனோ அவனோட படை வீரர்களை அடிச்சு கொன்னான். இப்படி நடந்தது எல்லாம் ஒற்றர்கள் வாயிலா அந்த நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சுது. தன்னோட நாட்டு மேல படையெடுக்க வந்த அண்டை நாட்டு மன்னனையும் அவனோட படையையும் விரட்டி தன்னோட நாட்டை காத்தது மகிஷகண்டனோட பாட்டு தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் மகிஷகண்டனை தக்க மரியாதைகளோட தர்பாருக்கு கூட்டிட்டு வந்து ஏராளமான பரிசுகளை கொடுத்தான். அப்போ உனக்கு இன்னையிலிருந்து என்னோட தர்பார்ல உயர் பதவிய கொடுக்கறேன், உனக்கு மாதம் 5000 வராகன்கள் சம்பளம், ஆனா நீ இனிமே பாடவே கூடாதுன்னு சொன்னான். இப்படியா யோகானந்தர் மகிஷகண்டனோட கைரேகையை பார்த்து சொன்ன சோதிடம் பளிச்சுது.